திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சுன்னு கேட்டா ஏமாளுறா. ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமா தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையாவா? ஐயா ராமையா, குடிச்சிட்டு வந்த கரெக்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? வேலைவாக்குற இடத்துல திருடி சீட்டு விளையாடியா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்கடா ராமையா. வந்துடா, ஏடா அப்படி கத்துறீங்க? நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துறாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழாவில் கொண்டு தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களா? டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய் எப்படி அண்ணே? டேய் நான் என்ன கம்சனடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா தாண்டா சின்ன பசங்கங்கிறது தெரியா இருக்கடா. டேய் டேய் இந்த எட்டி பாக்குற வேலையில வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பைய என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துறதா? இனிமே இந்த பக்கம் வந்த வாங்க, வாங்க எழுதி சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா? இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா? இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா? இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ள சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ,
கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுப்பிக்கிறீங்க. பயிர் பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பிங்க? அதுக்கு தான் இந்த இளநீர் சர்வீஸ். இத ஊத்தி அனுப்பிங்க. டேய் பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்கு நான் வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கனே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாய சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா கை வலிக்கணே, வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீர் குடு. நல்லா கேட்டுக்கங்கம்மா, புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தை எல்லாம் நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீர் வெட்டி குடுறா. என்னப்பா புள்ளைய பார்த்தா தான் கண்ணீர்னு இளநீரும் உப்பு கரைக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல அங்க வெட்டினது. இளநீர் வேணா குடு, அது புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. எல்லாமே என்னப்பா இது? வழுக்கி அழுது கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீ அது வழுக்கிய ஒரு இளநீர் விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எள்ளு கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் எள்ளு வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசிய கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னு உன் தலை தாண்டா வெட்டணு. இதுக்கு மேல வழுக்க உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே வழிக்க வேண்டான்னு தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா. இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளநீர் கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க, வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழுக்க வேண்டியது, இந்த பார் இன்னொரு வழுக்க வேண்டிய பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். 2.5 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் குடுக்கறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. அண்ணே அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் போற கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டி போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்னனே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீ யாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க கூடாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்ட்டா. ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இத வச்சு நாள் என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன காலை கொடு என்ன பேசிட்டு இருந்தீங்க? பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா? அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வாரத்தை சொல்லுங்கட. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா என்ன முண்டா பண்ணி சோப்பா காசு இல்லாமல் இது நாயே, இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பத்துமா? டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதிங்க, காத்து கருப்பு வரும், அடிச்சிடாது. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு
அப்பாடா ஏப்பா எள்ளி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கல வாஸ்தவமா நீங்க எள்ளி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எள்ளி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்து தப்பிச்சிரலாம்னு சொல்றாங்கல உண்மையா அது பாசக்கயிரோ மோசக்கயிரோ தெரியாது ஒவ்வொரு நாளும் எள்ளிய கயிறு போட்டு தான் இழுக்குறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கயித்தை கட்டிட்டு ஏறி எள்ளி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு எள்ளி வெட்டுப்பா டேய் சாருக்கு ஒரு எள்ளி வெட்டி கொடு ஆமா எள்ளி இல்ல தண்ணி இருக்குமா பின்ன எள்ளி இல்ல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னால எள்ளி குடிச்சிருக்கியா எள்ளி என்ன சைஸ் னா உங்களுக்கு தெரியுமா 5 ரூபாய்க்கு எள்ளி வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம் கீழ வியாபாரம் வேண்டாம் மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ இருங்கனே இப்போதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு செட் ஆயிடுமல்ல நிறைய பேர் எல்லாம் சரி ஆயிடுமல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும் ஆமா கண்டிப்பா பைய நம்ம மேல் ரொம்ப விசுவாசம் இருட்டு இருட்டு கடக்கார நல்லா இருக்கணுமேன்னு இப்போதான் வேண்டிக்கிறேன் ஐயா புடிங்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுங்க பட்டச்சாராயம் சாப்பிடுங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநி சர்வீஸ் என்ன நம்ம டயலாக்கே பேசுற நம்மளையே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே இளநி எப்படி வந்துச்சு தென்னை மரத்துல இருந்து புடுங்கினது தானே பின்ன நாங்க மட்டும் என்ன இளநி ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும் கடை எப்படிடா வந்துச்சு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல ஓ சிங்கப்பூர் பணம் ஆமாண்ணே அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன் எனக்கு நான் மூளை இல்ல ஏ இல்ல ஓ மூளை தான வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு கண்ட பையல அதத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறேன் வியாபாரத்து கவனி அஞ்சு ரூபாய் நாய்க்க மூன்று ரூபாய் அந்த மூன்று ரூபாய் நாய்க்க கடை இங்கதானே போடுறேன் ஆமாண்ண ஓடிரா ஓடிரா டேய் இறா அவசரப்படாத சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார் அப்படியா நீங்களா நாங்க தான் என்னது டயர் போட்டு விளையாடிட்டு இருக்கேன் ஏன் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா எந்திரா டேய் ஐயோ இதுதான் சிங்கப்பூர் இளநியா ஏண்டா குறுக்கு சந்தல ஏன் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க 5 ரூபாய் இளநி 3 ரூபாய் 3 ரூபாய் இளநி 2 ரூபாய் ஓசியில் இளநி கிடைச்சா 8 ரூபாய் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் முதல்ல சொன்னேனே இவர்தான் கடைய போறாரு பாய் கொடுத்தா போதும் இந்த வேலை சொல்றாரு எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கார மாதிரிதான் இருங்கண்ணே என் கையில தம்பு இருக்கு சொந்த கால நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் போறா இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பாரு பைப்பர் வருது போய் புடிச்சு குடி ஒரு இளநி எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன் இப்படி பேசுறான கடவுள் அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான் இவனுக்கு இளநிலை தண்ணி வரலையா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க ஐயா 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 என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலுக்கே வர முடியலடா பால் பால் கட்டாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிறீ உனக்கு வெக்கமா இல்ல எவனு எந்த யாரும் மண்ண விட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்பு பேச அப்படியே எத்திரும் பாத்துக்க இல்ல டேய் கோவில் தர்ம கருத்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க உடம்பு பண்றேன் இங்க இல்லனா நான் பழனிக்கு போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்தனா திருப்பதி போறேன் அட அங்கேயும் தோர்த்தனா அட விடுங்கனே தமிழ்நாடு இல்லனா இமயம் மலைக்கு போறேன் இந்தியால பிச்சை எடுக்க இடம் இல்ல இந்தியா ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு ரவுண்ட் கட்டி உட்கார்ந்திருக்கீங்களேடா டேய் ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க ஐயோ பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன் அண்ணே பிசினஸ் கிடைக்காது போங்கண்ணே டேய் பிசினஸ் ஆடா இது லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்றேன் உனக்கு முதலீடே ஒரு கை ஒரு தட்டும் தானடா ஐயா பிச்சை கொடுங்க ஐயா எட்டா கொடுங்க எனக்கு தெரியும் ஐயா ஐயா நான் கத்துது பாரு ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா அவன் உடம்பு பாருங்க காட்டு பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டா 500 கறி வரும் ஐயா இவனை எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா பிச்சை போடுறத கிடைக்காத நம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது போயா யோ போயா நானே அந்த நுந்து அடுத்த திருப்பலான்னு இருக்கேன் நீ வேற வந்து உயிர் வாங்குற போய் தலையா டேய் வடிவேலே இங்க பாரு
என்ன நீ பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டே என்ன ஆச்சு உனக்கு எனக்கு ஒண்ணும் ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்துறேன் சரி முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த ரூட் நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் பாத்தியா தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன் பேங்க் போயிட்டு இருக்கியா அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ அதான்டா ஒண்ணும் புரியல எங்கயாவது வட்டிக்கு விழான்னு பாக்குறேன் ரெண்டு வட்டி தான் நல்லா பாத்து என்ன சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்த வந்துடும் உனக்கு ஏதாவது போடுறேன் मास कण विकाम अच्छी நான் இந்த சனியை உளைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே உங்களுக்கான இந்த நிலமை? ஏனே உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபாய் வட்டி கொடுக்க ஆள் இருக்கனே நமக்கு. யாராது? என்ன எவ்வளவு பெரிய ஆள் நம்ம ஆள்ல? அப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்க இல்ல. என்ன விட்டு. ஏனே உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமான்னே? ஏன்னா நான் என்ன பாறாங்க எல்லாம் உன் தலமேல வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கற? இல்ல அதுக்குல நீ ஐயாரு சொல்லி வாங்குறே வாங்குன நீ. ரொம்ப சோகப்படுற இல்ல? வாங்குனே வாங்குனே. அண்ணனே செருப்பு கழி போங்கனே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா அவ்வளவு பெரிய ஃபைனான்ஸ்ரா என்ன அப்பா வாங்கிச்சே போயா அட அட இங்க உட்காருங்க என்னடா அங்க உட்கார்றே அவர் மூடி எப்பறும் சொல்ல முடியாது அவர் லெவலே வேற ஓ பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு இனிமே இந்த அழகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு 10000 தா வாங்கி அரிசி மண்டி வெச்சு பெரிய ஆள் ஆகிர வேண்டியதான் மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் ச்சே பெரிய தொலைய போச்சே டேய் நான் என்ன பிச்சக்காரனா ஏண்டா சும்மா சார் இருக்காரன்னு கையில நட்ட வெச்சிட்டியாடா போடா கையன நீ என்ன நல்லா எடுத்து போடா போடா இந்த வீட்ல கைய நீட்ட விட மாட்டாங்கறாங்கப்பா நீயா 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 நீங்களா 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 ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆர்கள் வேறு வேறு பாதையில் போய் விட்டத இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆறு எப்படா பேச ஆறு இதுக்கு முன்னாடி பேச நீ கேட்டிருக்கடா லேட்டா வந்தோம்னு கோச்சுக்கறாதீங்க உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய் உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய் உங்ககிட்ட நான் கடன் வாங்குவேனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தான்டா ஆபத்து எந்த நேரத்துல போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொள்ளு பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க யா மா ஐயே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெத்த மகராசி புள்ளை பெத்த புள்ளி வந்தீங்களா எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா धर्म पड़ा धर्म अरविटवन अंजुकी அம்மா தாயே அம்மா டேய் நில்லு எங்க போயிட்டு வர கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல டேய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வெச்சிட்டு வாங்குறா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லனா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்ன அடிச்சு போடு போடா பய வேறும் பய யோ என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயடா தெரியல தெரியுது திமிர பாடு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பாயா நான் பாரு ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரோ இவரு சோரி புடிச்ச மொண்ணா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது அச்சா போடா யா 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 நல்லா இருக்கே யோ என்ன அங்க எங்க சுத்தி முத்தி பார்த்து இவங்க கிட்ட கொண்டு வந்து போடுற
பாத்திரம் செஞ்சு பிச்சை போடுறது தெரியாத உனக்கு அதான் இது. ஓ அதானா இது, என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ இன்னும் பத்து வருஷத்துக்கு அதையே படி. ஏய் பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. ஐயா ஓடுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில காலெல்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க தூர் போற போல உனக்கு. ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன், பேங்க் வச்சு நடத்துறான். டேய் நான் பிச்சைக்காரன் தானே, இந்த பத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா போடா. நாய நாய போட. ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே, நான் யாரு இவங்க யாரு? புலிய பார்த்து பூர சூடு போட்ட கதையா ஆகி போயிடுச்சு. ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன், இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. ஓஹோ வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுரா தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உரிமைக்கு போறான். வாங்க. ஏய் நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லன்னா என்னைய அந்த கும்பல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய் இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இதெல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணா. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ தெரிஞ்சிட்டு வா. அவ்வையார் கூப்பிடுறாங்க, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இடிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா நம்ம வீட்டுல தான் பாத்திரம் இருக்குங்களா? இல்ல பாத்திரமே இல்லையா? சரி போ. டேய் மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டேய் பெரிச்சாடி, நல்ல மரத்து நிழலா பாத்து கடையை போடு, நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லிட்டு கண்டு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் இல்லைய போ. கனகா மரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு மல்லிகைப்பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ இது என்ன, அது குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு? அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்ட வேண்டியதா? என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதுதான் முளம். ஓ ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா கல்யாணம் ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. என்ன ஜில்மாவா?
இல்லங்க சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, அஞ்சு மழை பூ வாங்கினா சாம்பார் சாதம், பத்து மழை வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். பதினஞ்சு மழை வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி. மாமா வீட்டுக்கு வாயா, உன்ன பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? சொல்லுறா. அதான் எங்க அக்கா விடல. ஆலிஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன். நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உசாராயிருக்கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராயிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்திருந்தா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவாங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்த. அந்த வயிற்று குடி தெரியல, போக. உக்கார், உக்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட முளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பாத்துட்டியே. டே, நான் என்ன குறைபடி எம்எல் போடு போட்டுருக்க? செவந்தே, செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே, 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 செவந்தியமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை. தம்பி, ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி? நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர, வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சக்தி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஒரு மகா, உன் கையினால குடிச்சுனா அறுபது ரூபாய் கொடுப்பேன். ரெண்டு மீன் குடு மகா. மகா மகா, இந்த வெறா மீன் உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்த செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு குடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன். என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா, அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னனே? நமக்குள்ள என்னவா? இவ என்ன தூயினோடா? மக, நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மக. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன், அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, உன்ன மீன் தின்னாலும் சரி, போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கற? எப்படி இல்லன்னாலும் தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு வைக்க. சும்மா ரெடி ஏட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட, வேணான்னு சொல்லாதமா. மீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரி, வரட்டுமா? என்னங்க?
கடைசவியை தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசணும்னு சொன்னேன்? இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்தோட விளக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமைக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூவிக்கிறோமே? நான் ஈயம் பூசுறவன், ரெண்டு மெரிச்சாய் போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க, தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலையேறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலேயே உருட்டி விட்டுதான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டி அடைக்கிறது. யோ, ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னு என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க. இவ சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. மூணண்டாவுக்கு? ஐயோ, மூணண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா நான் சேர்ந்த ராசிய? வியாபார ராசிடா. சரி, மூணண்டாவுக்கு பூசுறேன்னு கிடைச்சும் கிடையாது. அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுர் கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மலைய கடையில மொத்தமா ஜாமா வாங்கினா கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாய சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா சுந்தரமாச்சு. ஏங்க, மூணு அண்டா பூசுறீங்க? ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர. டேய், வடச்சடி தெரியா அடுப்பதவை. டேய், ஊதா ஊதுரா. டேய், நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு உண்டு கறி போட்டுறீங்க? மூட்டை எடுத்து போட்டா போட்டா. டேய், இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுறது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. என்னையா அது குண்டா அண்டாங்க? முதல்ல இத பூசு, இத வர. இதா இத பூசு. அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிசுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவேன்? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாய, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா, உன் குடும்பத்தில இருந்து மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அதுவும் இயம்பூசிதான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத வேண்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சிருந்தா. டேய், என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலான்னு நினைச்சா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். காலங்காத்தால எங்கள பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிறேன். இப்படியா போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய்கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன். போடா. புலி, அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே. வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டு மாட்டேன். இவன் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு? இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க? யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க.
வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, நீ ஒரு முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதிகள தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா, நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தகுதி தந்தையா சொல்லணுமா? உங்களை ஏறிட்டாரு. சப்ளையர், கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Daddy fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்ன? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ? எவ்வளவுடா ரூபா? ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு ஓடி போயிரு. போடா போடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கணும். என்ன, ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னைய சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச மட்டும் இல்லையே, கொண்டாந்து கொடுக்க. அவிச்சுக்குவா? இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போக. இப்ப கொண்டாந்துரும் சார். வேற என்ன இருக்கு? அதான் விட்டாங்க. கொண்டாந்துரும் சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி கழிவாதீங்க. அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிவுன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடறேன். நானும் இந்த ஹோட்டல் மட்டும்டா, எல்லா ஹோட்டலும் இதே தான் செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை சாரு சாருங்கிறீ. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும். ரெண்டு லோன் இன்னைக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிரோடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா அம்ம சிரிப்பா கரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் அந்த நேரமடா. பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி அக்கக்கரி. அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்ன நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சிவசங்கரம் பணம் பேச ஆரம்பிச்சா நீதி தேவதை கூட ஊமையாகிடுவா.
அவன் பணத்தை காட்டி உன உள்ள தள்ளிடுவான். உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். மருதே, காட்லி மேட்லி அலையிறதுக்கு இது வசதியா இருக்கு, வச்சுக்கப்பா. வேண்டாம் சொல்லாதப்பா, வாங்கிக்கிறா சார். வாங்கிக்கு தானே, வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோ மாப்ள. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாற. நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசு எல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காச புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தடி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்கு? டேய் டேய் சொல்லிடாதீங்களா. கடைக்காரே ஒரு சோடா கொடு. யார ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஐயம் பூசல? நான் தான் கிங்கு. ஏரோபிளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசிருக்கேன். சார் அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார் டேய் பையா, டேய் நில்லா, டேய் நில் நில், டேய் சாரி டா, டேய் சாரி நில்ல, டேய் ஐயோ நில்ல நில்ல டேய். அப்ள சார் அவர் கொஞ்சம் புடிங்க சார். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காலும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே. தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கிறான்னு சொன்ன. கேட்டாருங்களா இவள புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன். மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டேன்னு ஜெயிச்சிருவாரு. மகா இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்தில் ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாமா உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சவர படம் எடுத்த புரொடியூசர். 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயற்ற பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவரு தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய் உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய் நீ யாரோ மீன்காரி எடுத்து சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்ன? நீ 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ அவளை கட்டி கொடுத்து அவளுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ என்ன
உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்த. ஏய் கம்பியை புடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பாத்தது இல்லையே, பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடு பாத்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்கறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமுக்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாவது போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு பத்து முழம் போடு. இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டாதான் முழம், இப்படி போடுங்கிறேன். ஜானுக்கும் உளத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்கு, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க. இந்த நூறு ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? பெரிய விமானி தள்ளி விடியா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொண்ணி வரான். பொண்ணி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்துக்க மாட்டேன். வந்து உட்காந்துக்க, மேதுவா உட்காரு, உட்காந்துக்க. ஓ லட்டாயா, எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறா. பச்சை மீனை கொண்டு போய் வச்சா அவிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பல் தின்னுறான். அதா, அது ஒரு பொம்பளை மீன், ஆம்பளை மீன், புருஷ மொண்டாட்டியா இருந்தது. அது இங்க வருத்தமாவே இருந்து அங்க போய் சந்தோஷமா இருக்குது. அடிங்க பல்ஸ் மாவுல பின்னாடி முறைக்கிற, அடிச்சுன்னா வாயில் நுர கிளம்பிடும். யோ, நான் ஏதாவது சொல்லி போடுவேன், என் வாய கலராத சும்மா. ஆமா, இவ வாய் வடச்சட்டி, அதுல ஒரு குண்டா ரவையை போட்டு நாங்க கிண்டுறேன். இல்ல, உங்க ஒப்பம் பெரிய ரவுடின்னு ஊர்ல இருந்து வர வச்சியா? அடிச்சு பல்ல கிளெல்லாம் கழட்டி இருப்பேன், அவனுக்கு ஏற்கனவே கட்டின பல்லு விட்டேன். என்ன என்ன நக்கல் பண்றிய நீ? மருது, நீயே கேளுமா அந்த நியாயத்தை. மகா என்ன, உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி, வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கிரெடிட்ல என்ன காணோம்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்திருக்கிறே. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய், என்ன பூக்கடல வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு கொண்டு இவனு கொண்டு மாட்டி வந்திருக்கிற யாருமே? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்திய மாமா? பாவி நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏய், இவன் உனக்கு மாமியா? இவ காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவன் மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிராக்கி, இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ உளுந்துகிட. இந்தா 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா, என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கேவலம் குமரணும், எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன், சின்ன பொண்ணு பேர்ல வீட்டுல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன் இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா,
எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன், பழைய பாத்திரங்களுக்கு எம் பூசறது. இப்ப நாள் இல்லையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. என்ன கூட்டம், என்ன கூட்டம்! நான் ஒருத்த எப்படி சமாளிப்பேன்? ஆம்பளைங்களா இருந்தாலும் சமாளிக்கலாம், பூரா பொம்பளைங்க கூட்டம். பொம்பளைங்களா அவளுக்கு? இதுக்கு முன்னால கூடுதா குடிச்சிருந்து பாடு போட்டுருக்கு. மொத்தமா பாயாசத்தை பார்த்த உடனே தலை அண்டா குளுட்டாலே எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆமா, எல்லாம் நீயே உட்காந்து சமைச்சு போட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. கோழிக்கு கோயமுத்தூர் கோவிந்தன், மீனுக்கு மீனம் பாக்க மணிகண்ட, ஆட்டுக்கறி வரவர்களுக்கு ஆண்டிப்பட்டி அண்ணாமலை, பிரியாணிக்கு காயல்பட்டினம் பீர் முகமது, முட்டைக்கு போடா பொட்ட, இவங்க எல்லாம் தனித்தனியா தாண்டா சமையல கெட்டிக்காருங்க. நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து சகலகலா சமையல்காரண்டா. என் சமையல சாப்பிட்டு கணிசாமி, அம்மா, நாளைக்கு கோழி மீன் காடை கௌதாரி முட்டை செய்யணும். கோழிய குழம்பு வச்சிருங்க, மீனை வறுத்துருங்க, காடை கௌதாரிய சுக்கா பண்ணிடுங்க, அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா. இவ்வளவு சாப்பிடறது கேக்குதா, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாசம் துறக்க போகுதா? ஏய், என் சமையலை பத்தி கேட்டீங்களே, இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு, அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தது தெரியுமா? மோர் ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரி இருந்தது, இப்போ பீர் ஊத்தி வைக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா? நீயா? என்ன அழகு, என்ன அழகு! இஸ்திரி பொட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துடாத, எப்பவுமே உண்மை பேசுற என்ன நம்பு. அட போய்யா, இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசம், புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. சங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து, மங்கையென வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. பக்கத்துல நின்னு பார்க்கும் போது உன் கண்ணத்துல என் முகமே தெரியுது, என்ன பளபளப்பு! அஜ்ஜோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அபுத்து விட முடியலையா, உடனே இவர்கள் இந்த கற்பனை உங்களுக்கு ஆண்டாவே சரியா கழுவு தெரியாது. இந்த மூஞ்சிகளுக்கு கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க சொன்ன, அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க வர்ணிச்சேன். நல்ல வேலை நான் இங்க இருந்தேன், இல்லன்னா இதெல்லாம் இவனுகளுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவில வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. மணி ஆறாச்சா? எனக்கு நீங்க ஏன் தானே 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சுலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன், ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொத்து வைப்பா, சுகத்து வைப்பா. ஆனா எங்க அப்பா எனக்கு டயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டியை வச்சா, மகனே 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்ய கூடாது, 6:30 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆயிட்டு செத்து போயிட்டா. ஐ வில் கோ ஹோம், மீட் டுமாரோ. ஐயோ, 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது, பாலக்கண் நோய் வந்துருச்சு, எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? அப்பா, அப்பா, அப்பாடே, ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வை தெரியாம போச்சு. அப்ப செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சு. எங்கயோ கொளுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி பயன், நீ உன்ன போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியடா. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா, 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. இனி மாதிரி ஒரு பொண்ணு என்ன சும்மா சும்மா பார்த்தா அவளை திரும்பி பார்க்க முடியாம அம்போன்னு 2 தடி தாண்டவராயனு கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க, அதை எல்லாரும் நான் பார்க்க முடியல. ராத்திரில ஒரு டிவி பார்க்க முடியல, சீரியல் செட்டு பார்க்க முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல, அங்க உடற வாட வேடிக்கையை நான் பார்க்க முடியல. டொம்மு டொம்முன்னு சத்தம் தான் கேக்குது, அது என்னென்ன கலர்ல போகுதுன்னு நான் பார்த்ததே இல்ல. அப்பா, என்ன புலம்பு விட்டுட்டியடா! உன்னால ஒன்னே ஒண்ணு மிச்சம்டா, கரண்ட் பில்லு நான் கட்டினதே இல்லடா. சிங் பவுடர் கங்கா, கங்கா கங்கா கங்கா,
கங்கா 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 சொட்டு நிலம் உன் சிரிப்பே தனி சிரிப்பு புன் சிரிப்பு. கண்ணசாமி நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நீங்க யாரு நான் யாரு உங்க ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன? சே 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 எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. வெள்ளக்காரன் காந்திய பார்த்தா சுதந்திரம் கொடுத்தான், ஜாதி பார்த்து கொடுக்கல. துவைக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி, சமைக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதினா, எத்தனையோ வீட்டு கொல்லப்புறத்துல முதலாளிக துணி துவைக்கிறாங்க அவங்க எல்லாம் ஓன் ஜாதியா? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன் வீட்டுல சமைக்கிறான் அவன் எல்லாம் ஏன் ஜாதியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தான், ஒண்ணு ஆண் ஜாதி இன்னொன்னு பெண் ஜாதி. அந்த அண்டா ஒரு ஓரமா கர. அப்பா என்ன கூர்மையான பார்வை, இங்க இருந்துட்டு அந்த கரையை கண்டுபிடிச்சிட்டீங்களே, உங்க கண்ண பார்வை இல்லைங்க, ஜோதியே இருக்கு எல்லாம் பாருதா மீதி அதான் தெரியல. அண்ணே பாக்க சொல்றேன். என்னமா? காபி வேணுமா, பால் வேணுமா, டீ வேணுமா, தயிர் வேணுமா, மோர் வேணுமா, என்னமா வேணும்? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஒரு உதவி செய்யணும். நான் சமையல் தான் செய்வேன், உதவி எப்படி செய்யறது? உதவிங்க. உதவி? ஓ ஐ மீன் ஹெல்பிங். செய்யறேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம். ஐயோ அண்ணிங்க கேட்டா நான் ரூம்ல டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. எதுக்குங்க? நான் இன்னைக்கு ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன். என்னமா இது வம்பா இருக்கு, இது நமக்கு வேண்டாம். அப்படின்னா நான் உங்களை பத்தி அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். நான் என்ன பண்ணேன்? ஏ கைய தொட்டு சத்தியம் பண்ணுங்கல்ல. அய்யோ வேணாமா, உன் கைய தொட்ட விஷயம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. மத்தவங்கனா ஒத்த மீச ஒத்த புருவத்தை எடுப்பாருங்க, என்னன்னா படுக்க வச்சு ஒத்த காதை கடிச்சு எடுத்துருவானுங்க. ஏற்கனவே ஒரு நாள்ல பாதி நேரம் உலகம் தெரியாம அலையிறேன், மீதி நேரம் ஒத்த காது இல்லாம அலையணுமா? உன் இஷ்டம் போல எது வேணாலும் செய்யுமா? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தனியா பேசுறது தெரிஞ்சது, பின்னால வந்து புடனே கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவானுங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடணும் சாமி. அப்பா என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவரு எப்பவும் உன்ன கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாப்பா. எம்மாடி ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பாத்துட்டு தாமா அவன் தூங்கணும். ஆறு மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது, அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க பார்க்க? குப்பை தொட்டி பசங்களா நடக்கிறா? ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ குனிஞ்சு துவைக்கும் போது நீங்க நிமிந்து பாக்குறீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் இருக்கீங்க வந்த? நானே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க, அப்படியே இயற்கை காத்த ராசிக்கலாம்னு வந்த. டேய் உங்களை மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ண குடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன போயலடா புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ண கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்களை மாதிரி பத்து பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபுடி பசங்களோட என் பொண்ண சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற முதலாளியுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறா இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இத உடுங்கடா. கங்கா இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா, நான் முன்னாடி கழுதியோட போறேன். அப்பா அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்பு என்ற படத்தில் இருந்து ஒழிக்கிறது பல நேயர்களின். சந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், கலபாவம் வரும், மது சந்தன மல்லிகை வாசம் வரும். சந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், கலபாவம் வரும். இப்படி பட்ட பகல சந்திக்கிறத விட பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் சந்திக்கலாமே. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க? நான் உன்னை என்னமா நினைச்சேன், யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஆறு மணிக்கு மேல நான் பொண்ணுகளை பார்க்கவே மாட்டேன். என்ன மனுஷன், சத்தியமா இவர் தான் என் புருஷன். சின்ன தம்பி என்ன இஸ்திரி? நான் சொல்லுவேன் செய்வியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இத எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. போ ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன
பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க போயா. அண்ணே 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 நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 கட்ட போறாருன்னு இஸ்திரி கேட்டுச்சு. அதான் எப்போ வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமில்ல, இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க ரெண்டு கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது, இருக்கிற இந்த கண்ணை நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்னங்க தாலு அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு, இத உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது எதா முக்கியம் இருந்தா நானே கட்டிடுறேன். பத்தி தெரியாது, யாருகிட்ட சொல்றீங்க தெரியாதுன்னு? நம்ம ஊர் முரட்டு காலைங்களுக்கெல்லாம் மூக்கணாங்க இது கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும் எங்க? என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்கா இருந்தா. இது மூக்கனாங்க கயிறு இல்ல, இது கழுத்துனாங்க கயிறு. இத நீ கட்ட கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாய், இத உனக்கு கொடுத்திருப்பதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவருக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவனே ஒரு உலகம் தெரியாதவன், இவன் கிட்ட போய் இதனை கொடுத்து அனுப்பியிருக்கிய. நல்ல வேலை பெரியவர் நம்ம சீட்டை கிழிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷம் போட்டு அடியாதான் போய் நிக்கணும். ஐயையோ, எங்க மாப்பிள்ளைய சாயங்காலத்துல இருந்து காணோம்? அடடே இங்க நிக்கிறாரு. மாப்பிள்ள என்ன பள்ளி ஆட்டமா செவுத்துல ஒட்டிட்டு நிக்கிறீங்க? ஓ, மாப்பிள்ள வெக்கப்படுறாரு போல் இருக்கு. மாப்பிள்ள ஐயர் இன்னைக்குதான் நல்ல நாள், இன்னைக்கே முதலிட வச்சிடலாம். ஏமாமா, இந்த முதல் இரவை முதல் பகலா வச்சு கூடாது? முதல் பகலா என்னது? நடைமுறையில நடக்காத ஒண்ணு சொல்றீங்க. ஏன் நடக்கூடாது? நம்ம நாட்டுல எல்லாமே மாறி போச்சு, மாறி போச்சு, ரயில் டைம் மாறி போச்சு, நாலஞ்சு தடவை மந்திரி சபையே மாறி போச்சு, பழைய துப்பாக்கி எல்லாம் போய் AK-47-15 ஆகி போச்சு, நான் சமைக்கிற கோழியே சில்லி சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் மாறி போச்சு. இதெல்லாம் மாறும்போது முதல் இரவு முதல் பகலா மாறக்கூடாதா? மாப்பிள்ள நடைமுறையில எது வேணா மாறலாம், ஆனா அப்பாவை அம்மான்னு அம்மாவை அப்பான்னு மாத்திர முடியுமா? முதல் இரவு ரெண்டு பேருக்கும் தானே? ஆமா. அப்புறம் நடுவு நந்தி மாதிரி நீங்க நின்னீங்கன்னா வாஸ்தவம் தான். போய் உங்க பொண்ணை வர சொல்லுங்க, அனுப்புறேன். கட்டில் இத உத்தம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு விடியிற வரைக்கும் இப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். பால் சாப்பிடுங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு விடியறதுக்குள்ள நான் எத்தனை இடத்துல உள்ள போறனோ? ஐயோ, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? சரி வா, வீட்டுக்கு போலாம். என்னங்க என்னங்க, அப்படியே இருந்து 6 மணி ஆட்டம் பாத்துட்டு போலாங்க. என்னது 6 மணி ஆட்டமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? எனக்காக சினிமா கூட பார்க்க கூடாது. கடவுளே வந்து என் எதுக்கால நின்னாலும் 6 மணிக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். யோ, இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, முத முதல்ல வெளிய கூட்டிட்டு வந்திருக்க, அவளை ஏமாத்தலாமா? இருந்து பாத்துட்டு போயா. முதல்ல ஏமாத்தின கடைசி வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான். ஆமா, இன்னைக்கு நான் சினிமா பார்த்தே ஆகணும். உனக்கு வேற ஆசை எல்லாம் வரக்கூடாதா? சரி, இருந்து 6 மணி ஷோ சமாளிக்கிறேன். பொண்ணு கூட்டிட்டு வா, நானே கட்டி வைக்கிறேன்.
சூப்பர் அப்ப. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்ல ஏற்பட்டு. ஐயோ படம் முடிஞ்ச உடனே நான் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு நிப்பனா, நீ அப்படியே கொண்டு போய் வண்டியில உட்கார வைப்பியா, நீ வீடு வரைக்கும் வழி சொல்லுவியா, நான் கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுவேனா. அப்படியா? அப்படித்தான். பாக்கலாமா? பாக்க முடியாதா? பாக்கலாம். சரி அப்பா. கண்ணு மூடிக்கிட்டே ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. என்ன நினைச்ச, கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன்? நீங்க பாக்குறீங்க, இல்லனா எப்படி இவ்வளவு நல்லா வண்டி ஓட்ட முடியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சா உங்ககிட்ட எதுக்கு நான் வழி கேக்குறேன்? அம்மா வாசிட்டுல கூட என் கூட யாரு வண்டி ஓட்ட முடியாது தெரியுமா? வண்டி வருது. அடே புறம்போக்கு, வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? பின்னாடி பொண்ணு இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? நாயே நாயே, இது என்ன கட்டிட்டு வந்தா இல்ல சந்தையில இருந்து ஓட்டு வந்தியா? பேமானி எனங்க இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், நீங்க பாத்துட்டே ஓட்டுங்க. முடியாதே. இது நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா பின் வாங்கவே மாட்டேன். நீ வழிய சொல்லு. சரி நேர போங்க. வழியில மயில் கல்லாம் நட்டு வச்சிருந்தா. நீ சாகிறதுக்கு ஏதாவது கிடைச்சதா? லாரியா? நான் ரெண்டு சைடுலயும் மோட்டர் சைக்கிள் வருது, நடுவு பூந்து போயிடலாம்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாடு தாயா போயிருப்பேன். நீங்க பாத்து வண்டி ஓட்டுங்க. அதான் முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதங்க. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். அப்பா சாப்பிட கூப்பிடுங்க. அவரே வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கிறீங்க. பகல்ல பெரிய வீட்டுல சாப்பிட்டுதான் இன்னும் ஜீரணிக்கல. அட வாங்க மாப்பிள, உங்க பொண்டாட்டி உங்களுக்காக என்ன என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. எங்க பாக்குறது, சாப்பிடுங்க. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. இதுக்கு தாயா தகப்பு இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டிருக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க சாப்பிடலான்னு கேட்டுங்க டோபி மாமோ. மாப்பிள்ள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்க நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள்ள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்ச, அதை ஏன் நீங்க கவனிக்கல துரத்தல? நாயா? மாப்பிள்ள என்ன ஏன் அடிச்சீங்க? நான் சாப்பிட்டா என்ன, நாய் சாப்பிட்டா என்ன? நாய கேவலமா நினைச்சா அது எப்படி? ஆண்டவன் ஒண்ணு அது சும்மா படைக்கல. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றீங்க, அது சாப்பிட்டா அடிச்சு துரத்துறீங்க. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு. மாப்பிள்ள உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு பிராணிகளுடைய இதயம், அதனாலதான் அன்னைக்கு கழுதையை பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாய பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு வாயில்லா ஜீவன் மேல எவ்வளவு பாசம், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க, எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ. மாப்பிள இங்க என்ன பண்றீங்க? உள்ள வாங்க, நான் வரமாட்டேன். உள்ள வாங்க மாப்பிள. ஏய் உயிர் எடுக்கிற, நான் வரமாட்டேன். அப்படி என்ன மாப்பிள வெளியே உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க? நான் எதையோ பாக்குறேன். ஐயோ புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. ஏய்யா பொம்பளைங்க குளிக்கிறத பார்த்தா அலையறீங்க, சேலை கட்டுறத பார்த்தா அலையறீங்க, குழந்தைக்கு பால் குடுக்கறத கூட பாக்கணும். மாப்பிள இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே இல்ல. என்னடா இத்தனை தடவை கூப்பிட்டு உள்ள வரலன்னு பார்த்தா விஷயம் இதானா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னப்பா நடந்தது? என் குழந்தைக்கு நான் பால் குடுக்கறத உன் புருஷன் வச்சுக்கணுமா பாக்குறாமா? ஐயோ ஐயோ, பால் என்ன காரியம் பண்ணிட்டான்? என்னது இது, என்னால நம்பவே முடியல. ஒரு பொண்ண தனியா ராத்திரியில சந்திக்கிறது கூட பாவம்னு நினைக்கிற நீங்க எப்படி இப்படி ஆயிட்டீங்க? இந்த மாதிரி கேவலமான நாட்களை எல்லாம் சும்மா வரக்கூடாதியா? பெரிய வீட்டுல சொல்லி இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்பிடுங்கய்யா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க,
நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கிறதுனாலயோ என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்படுறதுனாலயோ நான் இந்த உண்மையை சொல்லல. எப்ப பெத்த தாய் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறத நான் பார்த்துட்டேன்னு தப்பா நினைச்சிட்டாங்களோ அதுக்கப்புறமும் எந்த உண்மையை நான் மூடி மறைக்க விரும்பல. எனக்கு மாலை கண்ணியா, 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவங்க, உட்கார்ந்து எடுத்து விட்டு நான் நகரவே மாட்டேங்க. இந்த உண்மையை ஏன் மறைச்சேன்னா எனக்கு யாரு பொண்ணு தர மாட்டாங்கன்னு மூடி மறைச்சிட்டையா. ஐயா அம்மா என்ன மன்னிச்சிருத்தாயே. உங்களுக்கு மாலை கண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடி பாவி, கட்டின புருஷனுக்கு மாலை கண்ணுன்னா சந்தோஷமா படுற? ஆமாப்பா, நம்ம நாட்டுல நல்ல கண்ணு மாப்பிள்ளைங்க பல பேரு கட்டின பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறாங்க. போன புருஷன் எப்ப வருவான்னு பார்த்து பார்த்து எங்க கண்ணு பூத்து போகுது. ஆனா என் மாலை கண்ணு புருஷன் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்பவும் என் கூடவே இருப்பாரு.